கேட்டே இருந்தீங்க சார், டானுவாஸ்க்கு ரேங்க் லிஸ்ட் அப்டேட் கொடுத்தீங்களா சார்? அது மாதிரி டீனியைக்கும் டீன்ட்ட பேசி சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டே இருக்கீங்க. வாட்ஸ்அப்லேயும் சரி டெலிகிராம்லேயும் சரி, நம்ம இதில் இது டீனியில் மட்டும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மோர் தென் 6000 மேலே இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் காலேஜஸ் கட் ஆஃப், காலேஜஸ் ரிவ்யூ எல்லாமே பார்த்துக்கிட்டே வரீங்க. இப்போது எல்லாருக்குமே ஒரே ஒரு டவுட் தான் சார், ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும், கவுன்சிலிங் எப்போ வரும், பேராமெடிக்கலுக்கே விட்டாங்க சார், எங்களுக்கு எப்போ வரும் அப்படி நிறைய பேர் வந்து நிறைய விதமாக டவுட்ஸ் வந்து சஜஷன் கேட்கிங்க. ஃபோன் கால்ஸும் வருது, நிறைய மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்காண்டி இந்த வீடியோ டீட்டெயிலாக போடலாம், உங்களுக்காண்டி ஃபுல்லாக அனலிஸ் பண்ணி போடலாம் அப்படிங்கிறக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறோம். ஸோ முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சோங்க. டெய்லி அலர்ட் வந்துகிட்டே தான் இருக்கும், இது டெய்லி அலர்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம சேனலில் அப்கமிங் வீடியோஸ் நிறைய போட்டே தான் இருக்கும். இப்போ கூட போன வீடியோவில் தஞ்சாவூர் அக்ரிகல்ச்சர் காலேஜ் ரிவ்யூ அண்ட் கட் ஆஃபும் போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்க. இப்போ டீன் அஃபீஷியலாக என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஒரு மேடம் எடுத்திருந்தாங்க, இப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறக்காண்டி தான். எல்லாருமே மற்ற யூடியூபர்ஸும் இன்றைக்கி வருமா அப்படிங்கிற ரேங்க் லிஸ்ட்லாம் கேட்குங்க. இன்றைக்கி ரேங்க் லிஸ்ட் வந்து வருமா, வந்துருக்கு வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாட் எட் ரிலீஸ் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணலை, என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத பாருங்க. யூஜிக்கு எப்போ மேடம் ரேங்க் லிஸ்ட் வருது? டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி மேடம், சரி மேடம், எப்போ மேடம் வருவது? வரணும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இப்போ பாருங்க அடுத்து. சரி மேடம், சரி மேடம், பேராமெடிக்கல் வந்துட்டு மேடம், அதான் இங்கிட்டு வரவா அங்கிட்டு வரான்னு தெரியல மேடம். இன்னும் வரல சார். சரி மேடம், அவங்க வந்து அவ்வளோதான் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கண்டிப்பாக வந்து இந்த வீக்கில் வரும், இது உங்கள் வெப்சைட்டில் அடிக்கடி செக் பண்ணிட்டே இருங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. கவர்மெண்ட்லேருந்து எந்த விதமான ஆர்டரும் வரல அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு மேடத்தை தான் பேசணும், நெக்ஸ்ட்டு டீன்ட்ட அஃபீஷியலாக பேசிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் கொடுப்போம். டீன் சார்கிட்ட ஃபோன் அடித்தோம், எடுக்கலை. ஏதோ ரேங்க் லிஸ்ட் அப்டேட்டில் ப்ரிப்பரேஷனில் இருக்காங்களோ என்னென்னு தெரில, இல்லை அவங்களுக்கும் ஃபேக்கல்ட்டிஸ் நிறைய ஒர்க் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு ஈவினிங் போல் எப்படி அடித்து ஃபோன் அடித்து அப்டேட் கொடுப்போம்ல, அந்த மாதிரி அப்டேட் கேட்போம். இது யூனிவர்சிட்டி அட்மிஷன் செல்லுக்கு ஃபோன் அடித்து அந்த மேடம் வந்து பேசினது. இன்னுமே ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறதான் சொன்னாங்க. யாரும் ஒரி பண்ண தேவையில்லை, கண்டிப்பாக வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த வீக்லேயாவது ஷெட்யூல் டேட் வந்துடும். நம்ம கண்டிப்பாக வந்து பேராமெடிக்கலுக்கு போயிட்டு டிஸ்கன்டினியூ பண்ணால் 1,00,000 ஃபீஸு, அது நல்லா புரிஞ்சுவாங்க. எல்லாருமே டிஸ்கன்டினியூ ஃபீஸ் வந்து கேட்டே தான் இருந்தீங்க. டிஸ்கன்டினியூ ஃபீஸ் வந்து 1,00,000 கட்டிட்டு தான் திரும்பி அக்ரிக்கு வர மாதிரி இருக்கும். அக்ரி டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போனீங்கன்னா 2,00,000, நல்லா புரிஞ்சுவாங்க. நெக்ஸ்ட்டு அப்டேட் காண்டி வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏசிஎன்ஆர்ஐ புதுக்கோட்டை அக்ரிகல்ச்சர் காலேஜ் ரிவ்யூ அண்ட் கட் ஆஃப் பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டுடியோ பார்க்கலாம்.